வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ், நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நேற்றால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த வாரம் மண்டே நேற்று ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா, லியு மோர்கன் டாமினிக் மிஸ்டரியோ அவங்களோட சேட்டே பண்ணதுக்காக வந்துட்டாங்க. எங்களை வந்து என்ன சொல்கிறாங்க, போன வாரம் ரியா ரெப்ளைக்கும் டேமி பேஸுக்கும் எந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் இருந்து அவள் மீண்டு வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ரியா ரெப்ளை வந்துட்டாங்க. என்னம்மா நீ டாமினிக்கை வச்சுக்கிட்டு ரொம்ப சீன் போட்டுட்ருக்கியா? டாமினிக் மிஸ்டரியோ உமன்ஸுக்கான டிவிஷன் மேட்சில் அடிக்கடி குறுக்கால வர்றதுனால நான் ஆடம் பியர்ஸ்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். என்னென்னா, டாமினிக்கை தூக்கி ஒரு ஸ்டீல் கேஜில் போட்டு ரிங்குக்கு மேலே தொங்க விட்டுருவோம். அதாவது இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ரசலிங் கிங் 2.0 இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் நடக்கும்போது கெவின் ஓவன்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்த கிறிஸ் ஜெரிக்கோவை கூண்டில் போட்டு தொங்க விட்டாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா டாமினிக்கை கூண்டில் போட்டு தொங்க விட்டுருவாங்களாம். ரியா ரெப்ளையும் நம்ம லீவு மார்க்கணும் சண்டை போடுவாங்க. எந்த விதமான டிஸ்டர்பும் டாமினிக் பண்ண மாட்டார்ல, இதுதான் ஸ்டிபுலேஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டுருந்த லீவு மார்க்கனுக்கு செம்ம கோபம், என் செல்லாம் டாமினிக்கை கூண்டுக்குள்ளே போடலான்னு பார்க்குறீங்களா, குட்டி குஞ்சு அடக்க முடியாது அப்படின்னு கோவப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ரியா ரெப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு குத்தை பார்த்தீங்கன்னா லீவு மார்க்கனுடைய முகத்திலேயே போடுறாங்க. லீவு மார்க்கன் குத்து வாங்கும்போது எனக்கு உண்மையிலேயே மனசு வலிக்குதுப்பா, பாவம்ல அந்த முகம். டாமினிக் தான் பார்த்தீங்கன்னா ஆறுதலாக இருக்கிறாரு. அடுத்தது சமி ஜயன் லுட்விக் கேசருக்கான மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நடக்கப்போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இதில் சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா லுட்விக் கேசரை வீழ்த்தி வின் பண்ணிட்டார். ஆல்ரெடி என்ன சொன்னாங்க, லுட்விக் கேசரை வீன் பண்ணால் குந்தருக்கான சான்ஸ் கிடைக்கும். இப்போ குந்தர் வராரு, நாப்பா நீ லுட்விக் கேசரை வின் பண்ணிட்ட, இப்போ உனக்கு வேர்ல்டு டைட்டிலுக்கான மேட்ச் வேணுமா? எனக்கு என்னமோ இன்றைக்கி நடக்க போகிற மண்டே நைட்டால் இந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. எதுக்கு பேட் பிளட் வரைக்கும் எழுந்துட்டு போகணும் அப்படிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு இந்த சாம்பியன்ஷிப் தருவேன்னு நினச்சியா? தரவே மாட்டேன்டா, எவனுக்கு வேணாலும் கொடுப்பேன், உனக்கு இந்த சாம்பியன்ஷிப் தரமாட்டேன், நீ இன்னும் மிட்கார்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போயிட்டு இருக்காரு. சமி ஜெயினுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கொடுக்க மாட்டார் போல இருக்குது. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நியூ டேஸ் வந்து போன வாரம் வந்து நான் பண்ணது தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸேவியர் வந்து கோஃபிகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஏன்னா நான் போன வாரம் வந்து கொஞ்சம் கோவத்தில் ஒன்று திட்டிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மேட்ச் இருக்குது, இந்த மேட்சை நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நியூ டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கிரீட்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா வராங்க. அமெரிக்கன் மேடா அந்த டீமின் பேர். அமெரிக்கன் மேடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா போகிற போக பார்த்தா உங்களுக்குள்ளே சண்டை வந்து பிரிஞ்சிடுவீங்க போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேஸ் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே ஒரு கான்ஃபிடண்ட் வருது. அதாவது ஃபஸ்ட்டு டாமினிக் மிஸ்டேரியம் லீவ் மாறணும் பார்த்தீங்கன்னா ஆடம் பீஸை பார்த்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிங்க, டாமினிக்கை கூண்டில் அடைக்கலான்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் மனிதத்துவமும் வச்சது அப்படின்னு சொல்லும்போது ஆடம் பீஸ் சொல்கிறார், மனிதத்துவம் வச்சதா? ஃபஸ்ட்டு நீங்கள் மனிதத்துவமாக சண்டை போடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து லீவ் மார்கனை என்ன பாடுபடுத்துறீங்க, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்போது ஜேடி மெக்டோனோ பார்த்தீங்கன்னா சரி விட்டுதோ இல்லை இந்த மேட்சை பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டிராகன் லீ வராரு, சாரி இஜியோ டிராகன் வராரு. இஜியோ டிராகன் வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டோனோ என்ன சொல்கிறாருன்னா, டிராகனோ நீ ஒரு நல்ல ரெஸ்லர், எங்கள் கூட ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி இஜோ டிராகோவை பார்த்து சொல்லும்போது டிராகனோவை சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, ஃபஸ்ட்டு இன்றைக்கி உனக்கு ஒரு மேட்ச் இருக்குல்ல, அந்த மேட்ச்சில் நீ டிராகன் லீயே வின் பண்ண பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எஸ் இன்றைக்கி வந்து ஒரு மேட்ச் இருக்குது, பட் ஆனால் வந்து ஜேடி மெக்டோனுக்கு கிடையாது, அவங்க டீமில் இருக்கிற கார்லிட்டோ கூட. ஸோ கார்லிட்டோவும் வராரு, ஜேடி மெக்டோனும் வராரு, இவங்களுக்குள்ள ஒரு டேக் டீம் மேட்ச் நடக்க போது, சாரி சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போது. ரொம்ப நாள் கழிச்சு டிராகன் லீ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட்ற மாதிரி இருக்குது. கார்லிட்டோ ரொம்ப நாள் கழிச்சு விளாட்ற மாதிரி இருக்குல்ல, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம இல்லை டிராகன் லீ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வெற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து பேசிகிட்டு இருக்காரு, இன்றைக்கி எனக்கு பிரான்சன் ரைட் கூட மேட்ச் இருக்குது, கண்டிப்பாக இதில் அவனை வந்து தோக்க அடிப்பேன். அப்போ அந்த இடத்துல கேரி இங்கிலசன் சொல்கிறாருன்னா, என்னப்பா பிரான்சன் ரைட் கூடயா மோத போகிறேன், உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, அவன் பிரான்ஸ் டோமனியே என்ன பாடுபடுத்துனான்னு உனக்கு தெரியாதா, அவன் கூடலாம் மோதாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணுறாரு. அப்போது அவர் கேட்குறாரு, ஏன்ப்பா நான் அவன் கூட மோதலே மோறாமல் போகிறேன்,
சொல்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை, நீ பேசாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்ஸுக்கும் பிரான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. பட் ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இடையிலேயே பிரான்ஸ் டோமன் ஐயா வந்துட்டார். ஏண்டா போன வாரம் என்ன தூக்கி போட்டு மிதிக்கவா செய்கிற, இன்றைக்கி நான் உன்னை மிதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஹெவியாக சண்டை போடுறாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் வராங்க, ஆடம் பிஎஸ் வராங்க, யார் வந்தாலும் ரெண்டு சுனாமியும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதை நிறுத்தவே முடிய மாட்டேங்குது. இந்த மான்ஸ்டரும் மான்ஸ்டருக்கும் சண்டை, இதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற டைலாக் தான். ரெண்டு பயங்கரம் முரட்டுத்தனமாக பார்த்திங்கன்னா சண்டை போடுறாங்க. ஸோ உண்மையிலேயே அரங்கமே பார்த்திங்கன்னா அதிர்ந்து போகுது. ஸோ இது பேக் ஸ்டேஜில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆடம் பிஎஸ் ஒன்று சொல்கிறாரு, ரெண்டு பேருமே கொடுமையாக சண்டை போட்டிருக்கிறாங்க, அதனால் மான்ஸ்டர் விசிஸ் மான்ஸ்டர் மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ரால நடத்த போகிறேன். இது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் கிடையாது, லாஸ்ட் மான்ஸ்டர் ஸ்டாண்டிங் மேட்ச். அதான் அங்கே கவுண்டர் நின்னுவாங்கல்ல அந்த மேட்ச் தான், 10 கவுண்டர் நின்றுவாங்கல்ல அந்த மேட்ச் தான். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ரெண்டு பேரும் மான்ஸ்டர் மாதிரி இருக்கிறதுனால மான்ஸ்டர் விசிஸ் மான்ஸ்டர் மான்ஸ்டர் ஸ்டாண்டிங் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் பிரான்ஸ் டோமனுக்கும் பிரான்ஸ் என்ட்ரிக்கும் ஒரு பயங்கரமான மேட்சை பார்க்க போகிறோம். அடுத்தது ட்ரூ மேக்கின்டயருடைய டைம். ஸோ ட்ரூ மேக்கின்டயர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஹெலினஸெல்லை பற்றி தான் பேசுகிறாரு. போன வாரம் சிஎம் பங்க் பேசினா ஹெலினஸெல்லை பற்றி எனக்கு தெரியும், நான் ரெண்டு தடவை ஹெலினஸ் விளையாடி இருக்கிறேன், ஹெலினஸெல்லை பொறுத்த வரைக்கும் நான் சண்டை போட்டாலே என்னுடைய உடல்லாம் ரொம்ப வலிக்கும், அடுத்த ராலெல்லாம் மறுபடியும் தெரில. ஸோ அப்படி ஒரு மரணத்தரமான சண்டை போடுறதான் ஹெலினஸல். சிஎம் பங்க் நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ஹெலினஸெல்லாம் சண்டை போடுவேன். என் ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா ஹெலினஸெல்லாம் நீங்கள் சண்டை போடாதீங்க, இது ரொம்ப ஆபத்தானது. பட் நான் ஃபேமிலி பேச்சை மீறியும் நான் வந்து ஹெலினஸெல்லாம் சிஎம் பங்க் அகேன்ஸ்டாக மோத போகிறேன். காரணம் என்ன, அவனே உயிரை பணையாக வைக்கும்போது நான் வைக்க மாட்டேனா? ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ சிஎம் பங்க், அந்த ஹெலினஸெல்லில் தான் நீ சொன்ன மாதிரி உன்னுடைய சமாதி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மேக்கின்டயர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆடம் பிஎஸோட செக்மெண்ட்டில் ஒன்று விட்டாங்க. பேக் ஸ்டேஜில் ஆடம் பிஎஸ் வந்து பேசிகிட்டு இருந்தார்ல பிரான்ஸ் டோமனுக்கு மேட்ச், அப்போ அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம பீட்டன் இருக்கிறாரில்ல, அவர் வந்து ஷேமஸை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா, என்ன இது ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் வந்து இயோ ஸ்காய் மற்றும் கேரி இது ரெண்டு பேருமே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃபயர் மற்றும் ஷாட் அவனுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து இப்போதைய டாக் டீம் சாம்பியனான பியாங்கா பில்லர் ஜேட் காரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாரம் வந்து பியாங்கா பில்லர் பீட் பண்ணிட்டீங்க, இன்றைக்கு மட்டும் நீங்கள் இவங்களை இஷாடாவாக ஆல்ஃபா ஃபயர் பீட் பண்ணுங்கள், எங்களுடைய உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை உங்களுக்கு தாரேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் மற்றும் கேரி ஜெயின் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ டபிள்யூடபிள்யூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடச்சிருக்குது. எப்போ நடக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணல, பட் ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கன் மேடுக்கும் கோஃபி கிங்ஸ்னே எக்ஸேவியர் ரோடுக்குள்ளே பேக் ஸ்டேஜில் ஒரு சண்டை ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்சை ரொம்ப நல்லா தான் கொண்டு போகிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்ஸேவியர் டேவிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் கூட ஒரு சின்ன ஒரு ஈகோ பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஈகோ பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லேயும் கண்டினியூ ஆகுது. இந்த மேட்சில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் மேட் டீம் வந்து ஜேவியரோட வின் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. எஸ் நியூ டே வந்து அகெயின் தோற்று போயிட்டாங்க, அமெரிக்கன் மேட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா கோஃபி என்ன சொல்கிறாருன்னா வெற்றி தோல்வியில் நமக்கு சகஜம், நம்ம பழைய நியூடேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்டபிள்யூ வராங்க. நம்ம ரேமர் ஸ்டுடியோ பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாப்பா உண்மையை சொல்லணும்னா நீங்கள் வந்து நியூ டே அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள், வெற்றியோ தோல்வியோ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லும்போது எக்ஸேவியரோட சொல்கிறாரு, ஆமாம் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஏன்னா டேக்டிங் சாம்பியன்ஷிப் நீங்கள் நெக்ஸ்ட் மோதலான்னு பார்க்குறீங்களா, ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நீ ஃபின் பாலர் கூட மோத போகிற, நீ சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது என்ன, நான் இப்போ டாக்டிங் சாம்பியன்ஷிப்பாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஓகே நாங்கள் டாக்டிங் சாம்பியன்ஷிப்பாக போகல எங்கேயும் போகல, உனக்கு அகேன்ஸ்டாக நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு மேட்ச் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேமஸ் ஸ்டுடியோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபின் பாலருக்கும் ரேமஸ் ஸ்டுடியோக்கு தான் மேட்ச் இருக்குன்னு பார்த்துது, பட் ஆனால் அதை ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வந்து நான் வந்து எக்ஸேவியோட கூட ஒரு மேட்ச் விளாட்றேன்னு சொல்லிட்டு ரேமஸ் ஸ்டுடியோ கன்ஃபார்ம் பண்ணனால நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோக்கும் கோஃபி கிங்ஸ்டனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து இன்றைக்கி வந்து மண்டே நைட்ராக வரலை. ஸோ அதை பற்றி டிஎம்ஏபிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபின் நீ வந்து என்ன அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவ, மை ப்ரோதர் மை ப்ரோதர், உண்மையை சொல்லணும்னா உன்ன மாதிரி ஒரு மோசமான ப்ரோதர் எனக்கு பிறந்தா கூட நான் வந்து அவனை கண்டுக்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு மோசமான ப்ரோதர் தான் நீ, இதுக்கப்புறமா வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று சொல்லக்கூடாதுன்னா தயவு செஞ்சு என்னை ப்ரோதர்னு கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்ஏபிஸ் சொல்கிறாரு.
அதுக்கப்புறமா ஹங்கிள் ஹவுடியோடைய நியூ கியூஆர்பி கோட் ஐ எம் பட் டஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு ஏதோ ஒரு கியூஆர்பி கோட் வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ இருக்கிறாங்க. ஸோ ஒரு நிலாவுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா வருது. இந்த அறநிலா யாருடைய எந்த ரசலருடைய சிம்பிள்ப்பா? அதுக்கப்புறமா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர்பி கோட். ஹங்கிள் ஹவுடி டீம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரசலரை பார்த்தீங்கன்னா வான் பண்ணுறாங்க. அது யார் அப்படிங்கிறதான் தெரில. ஸோ உங்களுக்கு இந்த டீம் யாரை வான் பண்ணுறாங்கன்னு தோணுதோ அவங்கள மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் டைம் ஜே ஓ சர்வீசஸ் பிரவுன் பிரேக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி மான்ஸ்டர் வெர்சஸ் மான்ஸ்டர் நெக்ஸ்ட் வீக் மேட்ச் நடக்கல, அதுக்கான ஒரு ப்ரோமோ போட்டாங்க பாருங்களேன். கிராஃபிக்ஸ் எல்லாம் உண்மையிலேயே வேற. ரெண்டு மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள இருந்து வரானுங்க. அதுவும் நம்ம பிரான்ஸ்டன் ரீட்லாம் இந்த சுனாமி வருது, சுனாமியிலிருந்து நடந்து வராரு. ஏண்டா உண்மையிலேயே உண்மையில கிராஃபிக்ஸ் எல்லாம் வேற லெவலில் பண்ணுறீங்களா? இப்போ சமீபத்தில் ரோமன் டெயின்ஸோட கிராஃபிக் இப்போ இது உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி, இப்போ மெயின் ஈவெண்ட் டைமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோமன் டெயின்ஸோடைய செக்மெண்ட்டை அகெயின் பார்த்தீங்கன்னா ரீக்யூட்மெண்ட் பண்ணி காட்டுறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரோமன் டெயின்ஸ் வந்து போன வாரம் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட ஒரு சினிமாட்டிக் லெவலில் ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை அகெயின் ரீமெண்ட் பண்ணி காட்டுறாங்க. அதில் என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறது தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா நீ இப்போ ட்ரைபல் சீஃப் இல்லை, சோலோ சிகவ் தான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரோமன் டென்ஸ் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலிக்காக நான் மோதுவேன், வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ மற்றும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் அகெயின் வந்து டைட்டிலுக்காக வருவேன் அப்படிங்கிற மாதிரி கூட கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சாரி ரோமன் டென்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பார்த்து சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இந்த இது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோடிக்கும் ரோமனுக்குமான ஒரு ஃபியூடை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கோடிக்கும் ரோமனுக்கும் நீங்கள் அகைன் ஒரு மேட்ச் எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ வெர்சஸ் பிரவுன் பிரேக்கர் மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா தட்டா லட்டியாக இருக்குதுங்க. இந்த மேட்ச்சில் ஜே நம்ம ரியா ரிப்ளை வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், பட் ரியா வரல. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஸ்பியர் வெர்சஸ் ஸ்பியர் ஏற்ற மாதிரி மரண மாசாக கொண்டு போகிறாங்க. த ஃபைனலி என்னாச்சும் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து அவரோட மூமெண்ட் ஆஃப் த ஃபினிஷர் போட்டு 1 2 3 யா ஜே ஊசோ தி வின் தி ஃபர்ஸ்ட் சிங்கிள் டைட் அண்ட் தி நியூ WWE இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஜே ஊசோ. அந்த மூமெண்டே வந்து நல்லா இருந்ததா நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அந்த ஜே ஊசோ வின் தி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஹீட் போடுங்கப்பா. இன்னைக்கு ராவ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈட் மூமெண்ட் தான் போடணும் போல இருக்குது. அப்படி ஒரு சூப்பர் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. ஜே ஊசோ வின் தி நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன். ஸோ ஒரு நல்ல ரா. ஸோ ராவோட எண்டிங்கில் ஒரு மாசான செக்மெண்ட் நடந்து இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்தியிருக்குது. டோட்டலி இந்த வாரம் மண்டே நைட் ராவ் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நான் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கவுன் பாஸ்ஸில் கவுன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம ஒன்று பண்ண போகிறோம், அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். ஈட்